Hi everyone. Which is the most used letter in English language? Which is the only letter that never remains silent? இந்த க்வெஸ்சன்ஸ்க்குனா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? லாஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி நமக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் பற்றி நிறைய சர்ப்ரைசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ கம் லெட்ஸ் ஹாவ் அ குயிக் லுக். த ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தட் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு தனக்குன்னு சொந்தமான ஸ்கிரிப்ட் இல்லவே இல்லை. அப்போ எப்படி இதெல்லாம் வந்தது? இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே நம்ம லாட்டின்லேருந்து பாரோ பண்ண ஆல்ஃபபெட்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம இப்போ 26 லெட்டர்ஸ் தானே ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது. ஆனால் இனிஷியலி தே ஆர் யூஸ் டு பி 32 லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலாக 32 லெட்டர்ஸ் இருந்தது. அப்படியே லாட்டின்லேருந்து அப்படியே 32 லெட்டர்ஸை வந்து நம்ம ஆல்ஃபபெட் சிஸ்டமில் இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த ஆல்ஃபபெட் அப்படின்ற வார்த்தையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த ஆல்ஃபபெட் அப்படின்ற வார்த்தை வந்து க்ரீக்லேருந்து வந்திருக்கு. க்ரீக் லாங்குவேஜோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் ஆல்ஃபா பீட்டா, நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, இந்த ஆல்ஃபா பீட்டாலேருந்து டிரைவ் ஆனது தான் ஆல்ஃபபெட். ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம காமனாக ஏபிசிடி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த ஏபிசிடி பற்றியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நம்ம நம்பர்ஸை வந்து 1 to 99 வேர்ட்ஸில் எழுதணும்னா, லைக் ONE TWO 2 அப்படின்னு எழுதணும்னா, 1 to 99 வர இந்த ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸ் வரவே வராது. இதை நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? 1 to 99 ஏபிசிடி யூஸ் பண்ண மாட்டோன்னு பார்த்தோம். ஆனால் டி எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 100 ரீச் பண்ணவனே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே லெட்டர் ஏ எப்போ யூஸ் பண்ணுவோன்னா 100 க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் 100 and 1 100 and 2 அப்படின்னு வரக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் யூகே சிஸ்டமில் மட்டும்தான். யூஎஸ் இங்கிலீஷில், ஐ மீன் அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தோன்னா அவங்க வந்து 1000 ரீச் பண்ணக்குள்ள தான் ஃபஸ்ட் டைம் ஏ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 100 1 100 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. 100 AND அப்படின்ற அந்த AND கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லை, மற்ற லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லேக் வர வரைக்கும் கே யூஸ் பண்ண மாட்டோம், க்ரோர் வர வரைக்கும் சி யூஸ் பண்ண மாட்டோம், மில்லியன் வர வரைக்கும் எம் யூஸ் பண்ண மாட்டோம், பில்லியன் வர வரைக்கும் பி யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் ஆல்சோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். சரி, எல்லா லெட்டர்ஸும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்பர்ஸில் எழுதக்குள்ள வந்துருமா அப்படின்னா, அதுலேயும் ஒன்று இருக்குது, ஜே அப்படின்ற லெட்டர். ஜேன்ற லெட்டர் வந்து நம்பர்ஸில் எப்பயுமே வராது. அதே போல் பீரியாடிக் டேபிள்லேயும் நீங்கள் இந்த ஜே அப்படின்ற லெட்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், விச் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஆல்ஃபபெட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு. அது வந்து லெட்டர் இ தான். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து நம்ம இ அப்படின்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே போல் லீஸ்ட் காமன்லி யூஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெட். த லெட்டர் எஸ், இந்த லெட்டரை பற்றி ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இங்கிலீஷில் இருக்கிற மேக்ஸிமம் வேர்ட்ஸ் இந்த லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே போதும், நம்ம டிக்ஷனரியில் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பேஜஸ் கவர் பண்ணுது. அப்புறம் நான் கேட்டேன் இல்லையா, த ஒன்லி லெட்டர் தட் நெவர் கோஸ் சைலண்ட், அது வந்து லெட்டர் வி. சைலண்ட் லெட்டர்னா என்ன? இப்போ சுனாமி அப்படின்ற வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ளே டி வந்து அதில் சைலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸில் நிறைய லெட்டர் சைலண்ட்டாக போகும். ஆனால் வீன்ற ஆல்ஃபபெட் மட்டும் எந்த வேர்ட்லேயுமே சைலண்ட்டாக வராது, எல்லா இடத்துலையுமே அதுக்கு ப்ரொனன்சியேஷன் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் வவ்வல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வவ்வல் லெட்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லா வேர்ட்ஸ்லேயுமே வந்துடும். அப்படி வவ்வல் லெட்டர்ஸ் இல்லாமல் ஒரு லாங்கஸ்ட் வேர்டு இருக்கா அப்படின்னா, ரிதம் அப்படின்ற வேர்டில் வவ்வல் லெட்டர்ஸ் இருக்காது. அதே போல் வவ்வல் லெட்டர்ஸ் மட்டுமே வச்சு ஒரு லாங்கஸ்ட் வேர்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதை வந்து யோயுஇ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ நேம் ஆஃப் அ மியூசிக்கல் நோட். த லாங்கஸ்ட் வேர்ட் வித்தவுட் த ரெப்டிஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்காப்பிரைட்டபிள் அப்படின்ற வார்த்தை தான். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எந்த ஆல்ஃபபெட்டுமே ரிப்பீட் ஆகிருக்காது. அதே போல் டைப்ரைட்டரில் டாப் ரோவில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை மட்டும் வச்சு ஒரு லாங்கஸ்ட் வேர்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வேர்ட் டைப்ரைட்டர் தான். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற 26 ஆல்ஃபபெட்ஸ் A to Z எல்லாத்தையுமே உங்கள் லிப்ஸ் அண்ட் டங்கை மூவ் பண்ணாமல் சொல்லி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான பதில் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் டு யூ. அப்படி இருந்திருந்தால்
அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இங்கிலீஷ் லாங்குவேஜோட இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.